Hi friends, welcome to my channel. In this video, we square shape la eppadi perfect edges kondu varadhu paaka porom. Square shape la eppodum indha end la irundhu start panna koodadhu. Ena namba ipdi poi ipdi vandu ipdi suttittu vandu inga mudikkumbodhu indha edathila oru gap undaagum. Starting point ku andha end knot ku nadula gap irukum. Adanalae edhaavadhu oru side ipdi nadula irundhu start pannikonga. First chain mattum konja perusa potukonga. Start பண்ணி as usual chain stitch போட்டுட்டே வரணும் இந்த மாதிரி ஷேப்ஸ் கெல்லாம் நீங்க chain stitch கொடுக்கும்போது சின்ன சின்னதா கொடுத்தீங்கனா தான் அந்த ஷேப் வந்து பார்க்க அழகா இருக்கும் இப்போ இந்த எட்ஜ்க்கு வந்தாச்சு இந்த எட்ஜ்ல ஒரு chain stitch போட்டுட்டு அடுத்து பக்கத்துல ஒரு lock stitch போடணும் அடுத்து இந்த டைரக்ஷன்ல ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டு நம்ம இந்த சைடு ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணனும் இப்படி போட்டா இந்த இடம் வந்து பார்க்க நல்ல பெர்ஃபெக்ட்டான ஷார்ப்னஸ் இருக்கும் செயின் ஸ்டிட்ச்சுக்கும் லாக் ஸ்டிட்ச்சுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது பெருசா போட்டா அது செயின் ஸ்டிட்ச் ரொம்ப குட்டியா போட்டா அது லாக் ஸ்டிட்ச் அவ்வளவுதான் நம்ம அந்த மாதிரி லாக் ஸ்டிட்ச் போடும்போது நம்ம கடைசியா போட்ட செயின் வந்து பிரிஞ்சு வராது அதாவது மூவ் ஆகாது பிரியாது அதனால அந்த லாக் ஸ்டிட்ச் போடுறது இப்போ இந்த எட்ஜ்ல மறுபடி போடுறேன் பாருங்க இந்த எட்ஜ்க்கு வந்தாச்சு இப்போ இந்த டைரக்ஷன்ல ஒரு லாக் ஸ்டிட்ச் அப்படியே டர்ன் பண்ணி அந்த டைரக்ஷனுக்கு ஒரு லாக் ஸ்டிட்ச் இப்போ அப்படியே டர்ன் பண்ணி இங்க செயின் ஸ்டிட்ச் போட ஸ்டார்ட் பண்ணிரலாம் நீங்க இந்த லாக் ஸ்டிட்ச் போடாம இந்த எட்ஜஸ்ல வந்து சின்னதா செயின் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணலாம் ஆனா பண்ணீங்கனா கொஞ்சம் கர்வா தெரியும் இந்த மாதிரி போடிங்கனா கர்வ்ன்றதே தெரியாது ஆனா அப்படியே நீங்க டைரக்டா டர்ன் பண்ணீங்கனா அந்த செயின் வந்து கொஞ்சம் இப்படி ஓபன் ஆன மாதிரி இருக்கும் இப்போ நான் அது போட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ எட்ஜ்க்கு வந்தாச்சு நான் வந்து லாக் போடல இந்த சைடு மட்டும் ஒரு லாக் போட்டு காட்டுறேன் இப்படி டர்ன் பண்ணும்போது இந்த செயின் வந்து கொஞ்சம் அப்படி இந்த டைரக்ஷன்ல வந்த மாதிரி இருக்கு பாருங்க நான் போட்ட ஃபர்ஸ்ட் போட்ட ரெண்டு கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும் கொஞ்சம் செயின் மூவ் ஆனதுனால இங்க லைட்டா ஒரு கர்வ் ஷேப் தெரியும் இதுவே வந்து நீங்க பீட்ஸ் வச்சு ஸ்டிட்ச் பண்றீங்க அப்படினா இதே மாதிரி பீட்ஸ் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டே வந்து இந்த எட்ஜஸ்ல ஒரு சைடில் மட்டும் லாக் போட்டுக்கோங்க அடுத்த சைடுக்கு வெளிப்பக்கமாக லாக் போடாமல் இந்த செயினுக்கு எந்த டைரக்ஷனில் நம்ம போகிறோமோ அதுக்கு உள் பக்கமாக லாக் போட்டுக்கணும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் லாக்கை இப்படி வெளில போட்டுட்டு இந்த இடத்துல செகண்ட் லாக்கை வெளியே போடுறேன் இல்லைங்களா அந்த செகண்ட் லாக்கை வெளியில் போடாமல் உள்ளேயே போட்டு பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ முடிக்கும்போது பாருங்கள் முடிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண செயினுக்கு பக்கத்துலேயே முடித்தோம் அப்படின்னா ஒரு கேப் வரும் அதனால் அதை போல் முடிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் செயின் கொஞ்சம் பெருசாக போட சொன்னேன் இல்லைங்களா அந்த செயினுக்குள்ளேயே நம்ம வந்து இன்னொரு செயின் போட்டு லாக் போட்டுடணும் அப்போ தான் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடித்தோம் அப்படிங்கிறது தெரியாது லாக் போடும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் லூப்பை கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க பிகினர்ஸுக்கு அது கொஞ்சம் பெருசாக எடுத்தால் தான் லாக் போட வரும் ப்ராக்டிஸ் ஆக ஆக அது பழகிடும் சின்னதாக எடுத்து லாக் போட்டிங்கன்னா இது மாதிரி லாக் வந்து வெளியே தெரியாது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கர்வ் ஷேப்பும் திலகம் ஷேப்பும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்